கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதை அடுத்து பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெரால்ட் இணைகிறார். ஜெரால்ட், விவரங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த மாதமே பருவமழை பெய்ததற்கு முன்னாலே நல்ல மழை பெய்து வந்தது. இதனால் அணைகளில் நீர்மட்டம் ஏற்கனவே தேங்கி நீர்மட்டம் உயர்ந்த நிலையில் இருந்தது. தற்பொழுது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை துவங்கியை தொடர்ந்து கடந்த 4 தினங்களாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாரல் மழை மற்றும் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. இதனால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளான பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சித்தாறு 1, சித்தாறு 2 அணைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன. பேச்சிப்பாறை அணையில் 48 அடி கொள்ளளவு உள்ள பேச்சிப்பாறை அணையில் தற்போது 45 அடி எட்டியதைத் தொடர்ந்து நேற்று 10 மணி அளவில் 500 கன அடி தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டது. இந்த உபரி நீர் திறப்பு காரணமாக தாழ்வான பகுதிகளான களியல், திருப்பரப்பு, மூவாற்று முகம், புலித்துறை, புதுக்கரை பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆற்றோரப் பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வேண்டாம், மக்கள் பாதுகாப்பாக ஆற்றோரப் பகுதிகளை பயன்படுத்தும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறந்ததைத் தொடர்ந்து தற்பொழுது திருப்பரப்பு அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் மாவட்டத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருந்து வருவதால் ஏற்பட்ட உயர்வை தொடர்ந்து பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணி அணைகளிலிருந்து உபரிநீர் திறக்கும் அளவு திறப்பு மற்றும் உபரிநீர் திறக்கும் அளவும் அதிகரிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரால்ட். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.